வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எங்களுடைய இந்த நிலைமைக்கு இந்தியா தான் காரணம். எங்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இந்தியா அழிச்சிருச்சு. இந்த ஒரு அறிவிப்புனாலையும் இந்த ஒரு அதிரடி முடிவுனாலையும் இந்தியா வந்து இப்படி எங்களை பாலாக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறியிருக்காங்க ஒரு நாடு. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜனநாயகத்தையே இந்தியா வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமுறுறாங்க, கதறாங்க அந்த நாடு. அப்படி இந்தியா எடுத்திருந்த அந்த முடிவு என்ன, எதனால இப்படி புலம்புறாங்க, அந்த நாடு யார் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதை தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு ரஷ்யா. இது எதற்காக அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில மணி நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து வெளிவந்துட்டு இருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலருக்கும் தெரியாமையும் இருந்திருக்கலாம். சீன அதிபரான ஜி ஜின்பிங் அவர்களை வந்து கைது செஞ்சதாகவும், இதனால சீனாவில் ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அப்படி சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்னா, இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது, இதனால் இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரியான லாபங்கள், அதாவது ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை செஞ்சாங்க. இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல், காஷ்மீரில் இந்தியா வந்து அடக்குமுறைகளை கையாண்டுட்டு வருவதாகவும் அபாண்டமாக பழி போட்டுட்டு வருது. பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தாலும் இந்த விவகாரத்தில் அடம்பிடிக்கும் பாகிஸ்தான் சர்வதேச மன்றங்களில் இந்த விவகாரத்தை எழுப்புவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கு. அந்த வகையில் தான் ஐக்கிய நாடுகள் அவையுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் மீண்டும் எழுப்புச்சு. இதில் கலந்து கொண்ட பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து தன்னுடைய அனைத்து அண்டை நாடுகளிடமும் அமைதி மட்டுமே விரும்புது. 1947 ஆண்டு முதல் இந்தியாவுடன் 3 போர்களை பாகிஸ்தான் சந்திச்சிருக்கு. இந்த போர்கள்னால இரு நாடுகளிடமும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கு. இதை விட காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து ஜனநாயகத்தையே இந்தியா அழிச்சிருச்சு. மேலும் ஆர்டிகல் 370 ரத்து செய்யும் இந்தியாவுடைய நடவடிக்கை ஒருதலைப்பட்சமானது மற்றும் சட்ட விரோதமானது அப்படின்னு அவர் கதறி இருக்கிறாரு. மேலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் நீடித்த நிலையான தீர்வு காணப்பட வேண்டும், எந்த பிரச்சனைகளுக்கும் போர் தீர்வாகாது, பேச்சுவார்த்தை மூலமே பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அண்டை நாடான இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல காஷ்மீர் பிரச்சனைக்கு நியாயமான நேர்மையான தீர்வு ஏற்படுத்தும் வரை இது சாத்தியப்படாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாகிஸ்தானுடைய இந்த நிலைமைக்கு மிக முக்கிய காரணம் இந்தியா தான், இந்தியா எடுத்த அந்த ஒற்றை முடிவு தான் எங்களை இப்போ வந்து பாடாப்படுத்துது, இந்தியானால தான் இப்படி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி இருக்கிறாரு. இந்த நிலையில தான் இது குறித்து ஐநாவில் உரையாற்றிய இந்திய பிரதிநிதி மிஜிடோ வினிடோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான பாகிஸ்தானுடைய பிரதமரின் பேச்சு தவறானது, உண்மைக்கு புறம்பானது, பாகிஸ்தான் தான் காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுது, இந்த உன்னதமான அவையை இந்தியாவுக்கு எதிரான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க பாகிஸ்தானுடைய பிரதமர் தேர்வு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் நிலவும் குழப்பங்களை திசை திருப்ப முடியாததுனால அவர் இந்த காஷ்மீர் பிரச்சனையை இங்கே வந்து எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. இவர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து அமைதியை விரும்பும் தேசம் தான் எங்களுடைய நாடு அப்படின்னு பாகிஸ்தானை சொல்லியிருந்தாரு. அப்படி அமைதியை விரும்பும் தேசம் எதுக்காக 1993 ஆண்டு மும்பை தாக்குதல்களுக்கு துணை போன தாவூத் இப்ராஹிமுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல சிறுபான்மையின மக்கள் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிறாங்க, இதை ஏன் செய்ய வேண்டும், இது மட்டும் இல்லாமல் சொந்த நாட்டில் சிறுபான்மை உரிமையை வந்து நசுக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து சர்வதேச அரங்களை இதை பத்தி பேசுறது வேடிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து விடுத்து வாங்கியிருக்காங்க. அதே போல பாகிஸ்தானை ரஷ்யாவும் விட்டு வைக்கல, கடுமையாக எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்ய மத்தியிலான போர் வந்து மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு. இதனால ரஷ்யா வந்து தன்னுடைய படைகளை புதிய திட்டங்களுடன் களமிறக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் உக்ரைன் நாட்டுக்கு உலகில் பல நாடுகள்ல இருந்து உதவிகளும் ஆதரவும் கிடைச்சிட்டு வருது. மேலும் உக்ரைன் படை வந்து இதனால வலிமை அடைஞ்சிட்டும் வர்றாங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிட்டு வருது. இந்த நிலையில தான் ரஷ்யா கூட வர்த்தகம் செஞ்சுட்டு வரும் பாகிஸ்தான் வந்து உக்ரைன் நாட்டிற்கு உதவி உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. விளாடிமிர் புட்டின் அவர்கள் பாகிஸ்தான் வந்து உக்ரைனுக்கு உதவுச்சில்லையா, இந்த செய்தியை கேட்டது கடும் அதிர்ச்சியில இருந்திருக்கிறாரு. உக்ரைன் நாட்டுக்கு பாகிஸ்தான் உதவியதாக வெளியான செய்தி உறுதி செய்யப்பட்டால் கடுமையான மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ரஷ்ய பாகிஸ்தான் உறவுல வந்து ஏற்படும் அப்படின்னு ரஷ்யாவுடைய அம்பாசிடர் டென்னிஸ் அலிபோவா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்திய சீன எல்லை பிரச்சனைகளை சரி செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் டென்னிஸ் அலிபோவும் ஒருவர் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது.
பொருளாதார பாதிப்பாலும் நிதி நெருக்கடியாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தான் தற்போது பல வழிகளில் நிதி உதவிகளை பெற்றுட்டு வரும் நிலையில உக்ரைன் நாட்டிற்கு ஆயுதங்களை பாகிஸ்தான் சப்ளை செய்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை உறுதி செய்யும் பணிகள்ல தற்போது ரஷ்யா இறங்கியிருக்காங்க. இது மட்டும் உண்மையானா பெரும் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடந்த எஸ்இஓ மாநாட்டில் நேரில் சந்திச்சு பேசினாங்க. இதற்கடுத்த சில நாட்களில் தான் பாகிஸ்தான் அனுப்பிய ஆயுதங்கள் உக்ரைன் போர்க்களத்தில் பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் ஒருவேளை பாகிஸ்தான் மட்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவையும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் சந்திக்கும் அப்படின்னு ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எங்க கூட வர்த்தகம் செஞ்சுட்டு எங்களுடைய புறமுதுகுலையே குத்துறாங்களா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடும் கொந்தளிப்புல புட்டின் அவர்கள் இருக்கிறாரு. அதனால இந்த விஷயத்தை வந்து சும்மா விடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு தகவலை சொல்லுங்க அப்படின்னு புட்டின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. ஒருவேளை இது உண்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் இனி அவ்வளவுதான், அதனுடைய சோழி முடிஞ்சது அப்படின்னு தான் இப்ப பலரும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து நாம கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய உற்பத்தி நாடாக விளங்கும் சீன நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளதாகவும் ராணுவம் வந்து ஆட்சியையும் நாட்டையும் கைப்பற்றியுள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் வந்து ட்விட் பறந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம ஹேஷ்டாக் ஜி ஜின்பிங் அப்படிங்கிற ஹேஷ்டாக் கீழேயும் ட்விட்டர்ல பலரும் போஸ்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. ஜி ஜின்பிங் கைது அப்படிங்கிறது சீனாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் அப்படிங்கறதுதான் உண்மை. சீன ராணுவ ஆணையத்தின் தலைவர் பதவியில் இருந்து ஜி ஜின்பிங் அவர்கள் நீக்கப்பட்டதாகவும் உஸ்பெகிஸ்தான் எஸ்இஓ மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் சீனா திரும்பிய ஜி ஜின்பிங்கை அந்த நாட்டு ராணுவம் கைது செய்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சீனா மக்கள் விடுதலை ராணுவம் சொல்லப்படுகிற, அதாவது பிஎல்ஏ இருக்கு இல்லையா, அந்த ராணுவத்துடைய உத்தரவின் பேர்ல, அதாவது ஜெனரல் லீ கியாமிங் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தான் ராணுவ சிறப்பு படைகள் வந்து ஜென்யாங் ராணுவ விமான நிலையத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் ராணுவ வாகனங்கள் பெய்ஜிங்கை நோக்கி செப்டம்பர் 22 முதல் படையெடுக்க துவங்கியதாகவும் வீடியோ பதிவும் வெளியாயிருக்கு. இந்த ராணுவ வாகனங்கள் வந்து பெய்ஜிங் நகரத்தின் அருகில இருக்கும் குணாலாய் முதல் ஜென்ஜியாகு வரையிலும் சுமார் 80 கிலோமீட்டருக்கு வரிசை கட்டி நிக்கிது அப்படின்னும், இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த மற்றும் உயர் அதிகாரிகள் ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் விடுதலை ராணுவத்துடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல வெள்ளிக்கிழமை மட்டும் ஜி ஜின்பிங்க்கு எதிரான 3 கம்யூனிஸ்ட் உயர் அதிகாரிகளுக்கு அவசர அவசரமாக வாழ்நாள் சிறை தண்டனையும் மேலும் 3 பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஜி ஜின்பிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுக்கான உறுதியான தகவல் வெளியாகல. சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி தனது 20வது கட்சி மாநாட்டை அக்டோபர் 16 நடத்த உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில தான் சீன தலைநகர் பெய்ஜிங்ல நடைபெறும் இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் ஜி ஜின்பிங் அவர்கள் 3வது முறையாக மீண்டும் அதிபராக பதவியேற்பார் அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இப்படி இருக்கும் நிலையில தான் ராணுவ செய்தி காரணமாக தற்போது ஜி ஜின்பிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் ஜி ஜின்பிங் அவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட்டால் சீனாவுடைய பொருளாதாரம் தலைகளாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. சீன பொருளாதாரம் ஜி ஜின்பிங் நிர்வாக குழுவின் முடிவுகள்ல தான் இந்நாள் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது. அப்படியானால் சீன தொழில்துறையில் அனைத்து தரப்பினரும் ஜி ஜின்பிங் நிர்வாக குழுவிற்கு நெருக்கமானவர்களாக தான் இருக்க வேண்டும். தற்போது ஆட்சி மாறினால் வர்த்தக சந்தை வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும். ஜி ஜின்பிங் அவர்கள் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை கடுமையாக்கிய காரணத்தினால சீனாவுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்துதான் ஜி ஜின்பிங் உடைய ஆதிக்கம் அரசியல்லையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி தொடர்ந்து குறைய துவங்குச்சு. சீன அரசை ராணுவம் கைப்பற்றினால் வர்த்தகம், உற்பத்தி, சப்ளை செயின் என அனைத்தும் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதனால கொரோனா உக்ரைன் போர் மூலம் பாதிக்கப்பட்டு வரும் சீன பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும். இதை தாண்டி சீன பொருட்களை நம்பியிருக்கும் இந்தியாவும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டு பணவீக்கம் 10% தாண்டும் அப்படிங்கிற அளவுக்கு விலைவாசி உயரும். இதுல இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி அப்படின்னு அனைத்து நாடுகளுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே உதிரி பாகங்கள் பற்றாக்குறை, சிப் பற்றாக்குறை போன்றவை உலக நாடுகளுடைய உற்பத்தி துறையை கடுமையாக பாதிச்சுட்டு வரும் நிலையில ஜி ஜின்பிங் கைது மற்றும் சீனா வந்து ஆட்சி மாற்றம் செய்தது மட்டும் உறுதியானால் உலக பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்கும். ஜி ஜின்பிங் கைது மற்றும் சீனா ஆட்சி மாற்றம் உறுதியானால் அந்த நாட்டில் இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே வேகமாக வெளியேறும். இதனால இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல நிறுவனங்களும் இந்தியாவை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சீனாவில் இருந்து பல்வேறு பிரச்சனை காரணமாக நிறுவனங்கள் வந்து வெளியேறி வரும் நிலையில ராணுவ ஆட்சி மட்டும் வந்துச்சுன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து போட்டது போட்டபடியே வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சீனாவுல அதிபர் ஜி ஜின்பிங்கை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்தான் அல்டிமேட் அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த மற்றும் உயர் அதிகாரிகள் ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பது முக்கிய மாற்றத்தை காட்டுது. சீனாவில் உருவாகி இருக்கும் இந்த பிரச்சனையில தான் தைவான் நாட்டுக்கு இருக்கும் அச்சுறுத்தல் கணிசமாக குறைஞ்சிருக்கு. சொல்ல போனால் தைவானுக்கு அமெரிக்காவுடைய நான்சி மற்றும் இதர பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வருகைக்கு அப்புறம் ஜி ஜின்பிங்ல ஆட்சி தடுமாற்றம் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாம சீனாவில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு. அங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் சீனாவில் இருக்கு. அதாவது 1921 இந்த கட்சி தொடங்கப்பட்டது. இதன் பொதுச் செயலாளராக தற்போது ஜி ஜின்பிங் அவர்கள் இருக்கிறாரு. 2012 இருந்து இவர் அந்த பதவியில இருந்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம 2013 இருந்து சீனாவுடைய அதிபராகவும் இவர் இருக்கிறாரு. சீனாவில் தற்போது ஜி ஜின்பிங்கை எதிர்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல வேணும். சொந்த கட்சிக்குள்ளே அவரை எதிர்க்க பெரிய தலைவர்கள் இல்லை. முன்னாள் அமைச்சர்கள், அவருக்கு போட்டியாக இருந்த அமைச்சர்கள் பலரும் ஊழல் புகாரில் சிறைக்கு சென்றுட்டாங்க. அவருக்கு எதிராக குரல் கொடுத்த பலர் காணாமல் போயிட்டாங்க. இன்னும் சிலர் வேறு வேறு குற்றங்கள் அடைக்கப்பட்டு இருக்காங்க. சீனாவில் அந்த அளவுக்கு எதிர்ப்பாளர்களை மிக கடுமையாக ஜி ஜின்பிங் அவர்கள் கட்டுப்படுத்திட்டு தான் வர்றாரு. ஜி ஜின்பிங்கை அவ்வளவு எளிதாக அங்கு கட்டுப்படுத்த முடியாது. அதோடு சீனாவுடைய நிரந்தர அதிபராக அவர் முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. கடந்த 2018 தான் சீனாவுடைய காங்கிரஸ் அவையில அதிபருக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. அதன்படி ஒரு நபர் 2 முறை மட்டும்தான் அதிபராக முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. இதன் மூலம் ஜி ஜின்பிங் வாழ்நாள் முழுக்க அதிபராக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதாவது 2023 ஜி ஜின்பிங் அவர்கள் பதவி காலியாகாது, மாறாக அவர் தொடர்ந்து அதிபராக இருக்க போகிறாரு. மீண்டும் அவர் அதிபராக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் சீனாவில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளதாக இணையத்தில் பலரும் போஸ்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக ஹேஷ்டாக் ஜி ஜின்பிங் அப்படிங்கிற டேக்கின் கீழே ட்விட்டர்ல பலர் போஸ்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. அதிபருக்கு எதிராக ராணுவம் வந்து புரட்சியில குதித்துள்ளதாகவும் சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே இது தொடர்பாக சீன ஊடகங்கள் வந்து எதுவும் செய்தியை வெளியிடல. வேற எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. அந்த நாட்டு ராணுவம் அதிபருக்கு எதிராக கலகம் செய்து பாராளுமன்றத்தை கைப்பற்றி விட்டதாகவும் போஸ்டுகள் போடப்படுது. ஆனால் இதுல உண்மை எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத விரைவில் வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.